ஓம் சாந்தி இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவபாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் எல்லோரும் தேக அபிமானம் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகுங்கள் ஆத்ம அபிமானியாக இருப்பவர்களுக்குத்தான் ஈஸ்வரிய சம்பிரதாயம் என்று கூறப்படுகின்றது கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது செய்யும் சத்சங்கங்கள் மற்ற சத்சங்கங்களை விட தனிப்பட்டது எப்படி இதற்கான பதில் இந்த ஒரு சத்சங்கத்தில் சங்கத்தில் மட்டும்தான் நாம் ஆத்மா மற்றும் நம்முடைய தந்தை பரமாத்மாவின் ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இங்கு நாம் படிப்பு நடக்கின்றது லட்சியம் நோக்கம் கூட நம் முன்னாலே இருக்கின்றது மற்ற சத்சங்கங்களில் கல்வியே இருப்பதில்லை லட்சியம் நோக்கம் எதுவும் மற்ற சத்சங்கங்களில் கிடையாது ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தையே வந்து இந்த ஞானத்தை நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் ஆன்மீக குழந்தைகள் இதனை கேட்டு கொண்டிருக்கின்றோம் எப்போது எங்கு அமர்ந்தாலும் நாம் நம்மை ஆத்மா என்று உணர்ந்து அமர வேண்டும் முதல் முதலில் நமக்கு இந்த ஞானத்தை புரிய வைப்பது தந்தை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்ற உடல் என்ற தேகத்தை நாம் நினைக்கக்கூடாது தேக உணர்வு உடையவர்களுக்கு அசுர சம்பிரதாயம் என்று கூறப்படுகின்றது இந்த உலகத்தில் அனைவருமே இப்போது அசுர சம்பிரதாயத்தினர்களாகத்தான் இருக்கின்றார்கள் இது பழைய உலகமாகும் ஆத்ம உணர்வுடையவர்களுக்கு ஈஸ்வரிய சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது நம்முடைய ஈஸ்வரனுக்கோ தேகம் என்பதே இல்லை அவர் எப்போதும் உடல் எடுத்து பிறப்பதேயில்லை அவர் என்றைக்குமே ஆத்மாவாக ஆத்ம உணர்வுடையவராக என்றுமே ஞான கடலாக இருக்கின்றார் அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா அவர்தான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கின்றார் பரமாத்மா என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார் மனிதர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்று கூறும்போது புத்தியில் அவர் நிராகார லிங்க ரூபமாவார் என்பது புத்தியிலே வருகின்றது நிராகார லிங்கத்தின் பூஜையும் ஆகின்றது நம்முடைய சிவபாபா அவர் பரமாத்மாவாக இருக்கின்றார் அதாவது அனைத்து ஆத்மாக்களை விடவும் அவரே உயர்ந்தவர் அவரும் ஆத்மாவாகத்தான் இருக்கின்றார் ஆனால் நம் அனைவருக்குமே ஒரே உயர்ந்த ஆத்மாவாக பரமாத்மாவாக அவர் மட்டுமே இருக்கின்றார் அவரைத்தான் எல்லோருமே அவரவர் தர்மங்களில் நினைத்து வழிபடுகின்றார்கள் நம்முடைய பரமாத்மா அவரோ இறைவனோ பிறப்பு இறப்பில் வருவதேயில்லை துக்கம் சுகம் என்று அவருக்கு எதுவும் இல்லை மற்ற அனைவரும் மறுபிறவி நாம் எடுக்கின்றோம் மேலும் அனைவருமே அவருடைய படைப்புக்கள் ஆவோம் ஆனால் இவை அனைத்தையும் நம் அனைத்து அனைவரையும் படைக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார் பிரம்மா விஷ்ணு சங்கரன் கூட படைக்கப்பட்டவர்களே முழு மனித சிருஷ்டியுமே படைப்புக்கள் ஆகும் இவை அனைத்தையும் படைப்பவர் படைப்பு கர்த்தா என்று தந்தைக்கு மட்டும்தான் கூறப்படுகின்றது கணவனுக்கு கூட படைப்பவர் என்று கூறப்படுகிறது மனைவியை சுவிகாரம் செய்கிறார் பின் அவர் மூலமாக படைக்கிறார்கள் பாலனை செய்கிறார்கள் அவ்வளவே ஆனால் விநாசம் செய்வதில்லை மேலும் இந்த தர்மங்களை எல்லாம் ஸ்தாபகர்கள் கூட படைக்கிறார்கள் பிறகு அவற்றை பாலனை செய்கின்றார்கள் ஆனால் விநாசம் யாருமே செய்வதில்லை எல்லையில்லாத தந்தைக்குத்தான் பரமாத்மா என்று கூறுகின்றோம் எப்படி ஆத்மாவின் ரூபம் நமக்கு நாம் புள்ளி வடிவமாக இருக்கின்றோமோ அதே போலத்தான் நம்முடைய பரமாத்மாவான பரமபிதா அவரும் ஒரு புள்ளி ரூபமாகத்தான் இருக்கின்றார் மற்றபடி இவ்வளவு பெரிய லிங்கம் ஏன் அமைத்தார்கள் இந்த லிங்கம் அமைப்பது எல்லாமே பக்தி மார்க்கத்தில் பூஜையின் காரணமாக பிந்துவிற்கு எப்படி பூஜை செய்ய முடியும் அதனால் பெரிய பெரிய லிங்கங்களை செய்துவிட்டார்கள் பாரதத்தில்தான் ருத்ர இயக்கியமும் இயற்றும் பொழுது மண்ணினால் ஆன சிவலிங்கங்களை உருவாக்கி மற்றும் அதற்கு அருகிலே சாலி கிராமங்களையும் சிறிது சிறிதாக அமைத்து பிறகு அவற்றிற்கு பூஜை செய்கிறார்கள் அதற்கு ருத்ர இயக்கியம் என்று கூறுகிறார்கள் உண்மையிலே ருத்ர ஞான யஜியம் என்பது இறைவனே படைத்த இந்த ஆகும் இந்த தான் ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ரகீதா ஞான யஜியம் என்பதே உண்மையான பெயராகும் இது எல்லாம் சாஸ்திரங்களில் கூட எழுதப்பட்டிருக்கின்றது இப்போது நாம் நம்மை ஆத்மா என்று உணர வேண்டும் என்று தந்தையே வந்து குழந்தைகளாகிய நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார் வேறு சத்சங்கள் எவற்றிலுமே ஆத்மா அல்லது பரமாத்மா பற்றிய எந்த ஞானமும் யாரிடமும் இல்லவே இல்லை யாராலும் இந்த ஞானத்தை எப்போதும் கொடுக்கவே முடியாது அங்கோ எந்த ஒரு லட்சியம் நோக்கமும் கிடையாது குழந்தைகளாகிய நாம் இப்போது படிப்பை இந்த ஞான படிப்பை ராஜயோகத்தை தந்தையிடமிருந்து படித்து கொண்டிருக்கின்றோம் ஆத்மாவாகிய நாம் இந்த சரீரத்தில் பிரவேசம் செய்கின்றோம் என்பதை நாம் தான் அறிந்து கொண்டோம் ஆத்மாவாகிய எல்லோருமே அழியாததவர்களாவோம் ஆத்மாவிற்கு என்றுமே அழிவு கிடையாது இந்த சரீரமான இந்த உடல்தான் எப்போதுமே அழியக்கூடிய ஒன்றாகும் காலத்திற்கேற்ப இந்த சரீரம் மாறிக்கொண்டே வருகின்றது ஆத்மா அழியாததாகும் இந்த சரீரம் அழியக்கூடிய ஒன்றாகும் இந்த சரீரத்தின் மூலமாகத்தான் நாம் பாகத்தை ஏற்று நடித்து கொண்டிருக்கின்றோம் ஆத்மாவோ அசரீதியாகும் தனியாக நாம் வந்தோம் இப்போது தனியாக நாம் செல்ல வேண்டும் என்று அனைவரும் கூறவும் செய்கிறார்கள் சரீரம்தான் தாரணை செய்தார்கள் சரீரம் தாரணை செய்தார்கள் பின்னர் சரீரத்தை விட்டுவிட்டு தனியாக செல்ல வேண்டியுள்ளது இதை தந்தை குழந்தைகளாகிய நமக்கு தான் வந்து புரிய வைக்கின்றார் இதே பாரதத்தில்தான் சக்தியுகமும் இருக்கும் பொழுது நாம் எல்லோரும் தேவி தேவதைகளாக இருந்து ராஜ்யம் செய்தோம் ஒரே ஒரு தர்மம்தான் அப்போது இருந்தது என்பதையும் குழந்தைகளாகிய நாம் தந்தையின் மூலமாக அறிந்து கொண்டோம் இதை கூட பாரதவாசிகள் அறியாமல் இருக்கின்றார்கள் தந்தையை யாரெல்லாம் அறியவில்லையோ அவர் எதுவும் அறியவில்லை என்று பொருள் பழைய ரிஷி முனிவர்கள் கூட நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை அறியாமல் உள்ளோம் என்றே கூறினார்கள் படைப்பு கர்த்தாவான நம்முடைய தந்தை எல்லையில்லாத தந்தையாவார் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அவரே படைப்பின் ஆதி மத்தியம் அந்தத்தை முக்காலத்தையும் அறிந்துள்ளார் ஆதி என்பது ஆரம்பத்திற்கு கூறப்படுகிறது மத்தியம் என்பது இடைப்பட்ட காலமாகும் ஆதி என்பது சக்தி யுகம் அதற்கு பகல் என்றும் கூறப்படுகின்றது பிறகு மத்தியத்திலிருந்து அந்திமம் வரை இரவு ஆகும் பகல் என்பது சக்தி யுகம் திரேதாயுகம் இதனை சொர்க்கம் லெவெண்டர் ஆஃப் வேல்டு உலகத்தின் அதிசயம் என்று கூறப்படுகின்றது வெண்டர் ஆஃப் வெண்டர் ஆஃப் வேல்ட் உலக அதிசயம் என்று கூறப்படுகிறது சொர்க்கத்திற்கு பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது அந்த பாரதத்திலே சக்தி யுகத்திலே லக்ஷ்மி நாராயணருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது இதை பாரதவாசிகள் அறியாமலும் இருக்கின்றார்கள் ஆனால் இப்போது தந்தை வந்து இவை அனைத்தையும் சொர்க்கத்தின் ஸ்தாபனையை மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றார் நாம் இப்போது நம்மை ஆத்மா என்று உணர்ந்த வேண்டும் நாம் ஃபர்ஸ்ட் கிளாஸான முதல் தரமான ஆத்மாக்களாக ஆக வேண்டும் இந்த சமயம் மனிதர்கள் அனைவருமே தேக அபிமானிகளாக இருக்கின்றார்கள் தந்தைதான் வந்து நம்மை ஆத்ம அபிமானிகளாக ஆக்குகின்றார் ஆத்மா என்றால் என்ன என்பதை பொருள் என்பதை கூட தந்தையே கூறுகின்றார் மனிதர்கள் எதுவுமே அறியாமல் இருக்கின்றார்கள் இந்த புருவ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்றும் சிலர் கூறுகின்றார்கள் ஆனால் அது என்ன எப்படி அதில் பாட்டு எப்படி நிரம்பியுள்ளது என்பது எதுவுமே யாருக்குமே தெரியவில்லை இப்போது நமக்கு தந்தையே வந்து அனைத்தையும் புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் பாரதவாசிகளாகிய நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளின் பாகங்களை நடிக்க வேண்டியுள்ளது இதே பாரதம்தான் உயர்ந்த கண்டமாகும் மனிதர்கள் அனைவருக்குமே இது தீர்த்தமாகும் அனைவருக்கும் சத்கதி அளிக்க தந்தை இங்கே வந்திருக்கின்றார் இராவண ராஜ்யத்திலிருந்து விடுவித்து வழிகாட்டியாக நம்மை அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றார் மனிதர்களோ இப்படியே கூறிவிடுகிறார்கள் பொருள் எதுவுமே அறியாமல் இருக்கின்றார்கள் இதே பாரதத்தில்தான் தேவி தேவதைகளும் இருந்தார்கள் அவர்கள்தான் பின்னால் புனர்ஜெர்மம் எடுத்து எடுத்து சாதாரண பிறவிக்கு வந்துவிட்டார்கள் பாரதவாசிகளே தேவதைகள் அந்த தேவதைகள் பிறகு கலைகளை குறை குறைந்து சத்திரியராகவும் பிறகும் கலைகளை குறைந்து சூத்திரராகவும் ஆகின்றார்கள் புனர்ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருக்கின்றது ஆத்மா இந்த ஞானத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்வதில் ஏழு நாட்கள் பிடிக்கின்றது இது பதீதமான தூய்மையில்லாத புத்தியை பாவனமாக ஆக்கக்கூடிய ஞானமாகும் இந்த லட்சுமி நாராயணர் இந்த பாவனமான தூய்மையான உலகத்திலே ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய ராஜ்யம்தான் இதே பாரதத்தில் நடந்தது அவருடைய ராஜ்யம் இருக்கும்போது வெந் வேறு எந்த தர்மமும் இந்த பூமியிலே இல்லை ஒரே ஒரு ராஜ்யம்தான் இருந்தது பாரதம் எவ்வளவு செழிப்புள்ள நாடாக இருந்தது வைர வைதூரியங்களின் அரண்மனை கூட இருந்தது பின்னால் கலைகளை இழந்து ராவண ராஜ்யத்தில் பூசாரியாகி உள்ளோம் பிறகு பக்தி மார்க்கத்தில் இந்த எண்ணற்ற கோவில்கள் ஆகியவற்றை கட்டினார்கள் ஆரம்பத்திலே சோமநாதரின் கோவில் கூட இருந்தது அல்லவா ஒரே ஒரு கோவில் மட்டும் இருக்காது எண்ணற்ற கோவில்கள் இருந்தன இங்கு கூட சிவன் கோவில்களில் எவ்வளவு வைரங்கள் வைதூரியங்கள் இருந்தது அவற்றை முகம்மது கஜினி ஒட்டகங்களிலே நிரப்பிக்கொண்டு எடுத்து சென்றார் எவ்வளவு செல்வம் இருந்தது ஒரு ஒட்டமா ஒரு ஒட்டகத்திலா எடுத்து சென்றார் அதாவது ஒருவர் லட்ச ஒட்டகங்கள் எடுத்து வந்தாலும் கூட முழுவதையும் நிரப்பி செல்ல முடியாது அந்த அளவிற்கு அதிகமான செல்வம் இருந்தது சக்தி யுகத்திலே தங்கம் வைரம் வைதூரியங்களின் அநேக மாளிகைகள் இருந்தன முகமது கஜினியோ இப்போது வந்திருக்கின்றார் இந்த துவாபர யுகத்தில்தான் முகமது கஜினி இந்தியாவின் மீது போர் தொடுத்தார் துவாபர யுகத்தில் கூட எவ்வளவு அரண்மனைகள் ஆகியவை இருக்கும் அவை பின்னால் பூகம்பத்திலே பூமிக்கு அடியே சென்றுவிட்டது இராவணனுடையது ஒன்றும் தங்க இலங்கை இருப்பதில்லை இராவண ராஜ்யமான இதிலோ யாருமே தூய்மையாக இல்லை பாரதத்திற்குத்தான் இந்த நிலைமை ஆகிவிட்டது நூறு சதவிகிதம் இன்ஸ்டால்மெண்ட் அதாவது அதர்மம் அசத்தியம் திவால் மற்றும் விகாரி இது புது உலகத்திற்கு நிர்விகாரி என்று கூறப்படுகிறது இப்போது இந்த உலகம் நூறு சதவிகிதம் பழைய விட்டது மீண்டும் நூறு சதவிகிதம் புதிய உலகமாக மாற வேண்டும் இதே பாரதம்தான் சிவாலயமாக இருந்தது அதற்கு ஒண்டர் ஆஃப் தி வேர்ல்டு என்று கூறப்பட்டது உலக அதிசயம் என்று இந்த பாரதத்திற்கான சொர்க்கத்திற்குத்தான் கூறப்பட்டது மிகவும் குறைவான மனிதர்கள்தான் சொர்க்கத்திலே இருந்தார்கள் ஆனால் இப்போது இந்த நரகத்தின் இறுதியிலே பாருங்கள் கோடிக்கணக்கான மனிதர்கள் இப்போது இருக்கின்றார்கள் சிந்தனை செய்ய வேண்டும் அல்லவா இப்போது குழந்தைகளாகிய நமக்கு இந்த புருஷோத்தம சங்கம யுகம் உள்ளது இப்போது தந்தை வந்து நம்மை தூய்மையான புருஷோத்தமர்களாக தங்க புத்தி உள்ளவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் தந்தைதான் நம்மை இந்த சாதாரண மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கான நல்ல வழியை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய கதியும் வழியும் தனிப்பட்டதாகும் என்று தந்தை நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார் இதனுடைய பொருள் கூட யாருக்குமே தெரியாது தந்தை எப்பேற்பட்ட சிறந்த வழியை நமக்கு அளித்து கொண்டிருக்கின்றார் என்றால் நாம் தேவதையாகி குசி குசியாக படிக்க வேண்டும் தந்தை வந்து நமக்கு இந்த அனைத்தையும் புரிய வைக்கின்றார் இப்போது இந்த பழைய உலகமான கலியுகம் முடிவடைகின்றது பழைய உலகத்தின் விநாசம் அழிவு இப்போது நம் கண் முன்னாலே நின்று கொண்டிருக்கின்றது மிக அருகிலே மனிதர்கள் முற்றிலுமே கோரமான இருளிலே கும்பகர்ணனின் உறக்கத்திலே உறங்கியுள்ளார்கள் ஏனென்றால் கலியுகமோ இப்போது குழந்தையாகும் நாற்பதாயிரம் வருடங்கள் உள்ளன என்று சாஸ்திரங்களில் தவறாக எழுதிவிட்டார்கள் எண்பத்தி நான்கு ஜீவராசிகள் என்று நினைத்திருக்கும் காரணத்தினால் கல்பத்தின் ஆயுளையும் நீட்டி முளைக்கிவிட்டுள்ளார்கள் உண்மையிலே இருப்பது இந்த உலகம் ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரமாகும் இது என்ன நடந்ததோ மீண்டும் மீண்டும் அதே மாதிரி நடந்து கொண்டிருக்கின்றது நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளை ஒரு கல்பத்தில் எடுக்கின்றோம் எண்பத்தி நான்கு லட்சங்கள் அல்ல என்பதை தந்தை வந்து நமக்கு புரிய வைக்கின்றார் எல்லையில்லாத தந்தையோ இந்த எல்லையில்லா சாஸ்திரங்களை ஆகியவற்றை அறிந்திருக்கின்றார் அதனால்தான் இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடையவை என்று கூறுகிறார்கள் இது அரை கல்பம் நடந்து கொண்டிருக்கின்றது இதன் மூலமாகத்தான் தந்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும் இது கூட சிந்தனை செய்ய வேண்டிய விஷயமாகும் ஒருவேளை கல்பத்தினாயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருந்திருந்தால் பிறருக்கோ ஜ பிறகோ ஜனத்தொகை இன்னும் அதிகமாக ஆயிருக்க வேண்டுமல்லவா ஏனென்றால் கிறிஸ்துவர்களின் எண்ணிக்கை இரண்டு ஆயிரம் வருடங்களாகும் இவ்வளவு ஆகியுள்ளது பாரதத்தினுடைய உண்மையான தர்மம் தேவி தேவதா தர்மமாகும் அது தூய்மையான தர்மமாகும் அது வழி வழியாக வந்திருக்க வேண்டும் ஆனால் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை அனைவருமே மறந்துவிட்டோம் இந்த காரணத்தினால்தான் நம்முடையது இந்து தர்மம் என்று கூறிவிடுகிறார்கள் இந்து தர்மமோ எப்போதுமே இருப்பதில்லை பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை மறந்துவிட்டிருக்கின்றோம் இந்த காரணத்தினால் நம்முடைய தர்மம் இந்து தர்மம் என்று அனைவரும் கூறிவிட்டார்கள் இந்து தர்மமோ கிடையவே கிடையாது பாரதம்தான் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கும்போது இந்த உலகம் விஷ்ணுபுரியாக இருந்தது இப்போது இருப்பது ராவணபுரியாகும் அதே தேவி தேவதைகள் பின்னால் பிறவி எடுத்து எடுத்து எண்பத்தி நான்கு பிறவிகளுக்கு பிறகு என்ன ஆட்சி என்ன ஆகியிருக்கின்றார்கள் தேவதைகளை நிர்விகாரி என்றும் தங்களை கூறிக்கொண்டார்கள் நிர்விகாரிகள் தான் பூஜை செய்கின்றார்கள் சக்தியுகத்தில் பாரதம் நிர்விகாரியாக இருந்தது புது உலகமாக சக்தியுகம் இருந்தது அதற்கு புதிய பாரதம் என்று கூறுகிறார்கள் இப்போது இந்த உலகம் பழைய உலகமாக பழைய பாரதமாக ஆகிவிட்டது புதிய பாரதம் எப்படி இருந்தது பழைய பாரதம் இப்போது எப்படி இருக்கின்றது புதிய உலகத்தில் பாரதமே புதியதாக இருந்தது இப்போது பழைய உலகத்தில் பாரதம் கூட பழையதாகும் என்ன கதியாகி உள்ளது பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது இப்போது பாரதம்தான் நரகமாக மாறிவிட்டது பாரதம் மிகவுமே செழிப்படையா செழிப்புடையதாக இருந்தது பாரதம்தான் மிகவும் இப்போது திவாலாகி உள்ளது எல்லோரிடமும் நம்முடைய இந்திய நாடு இந்த பாரதம் இப்போது பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது கூட பிச்சை கேட்கிறார்கள் பிரஜைகளிடம் அரசாங்கமே வரி கேட்கின்றது இதுவோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் இன்றைய தேக அபிமான மனிதர்களுக்கு கொஞ்சம் கூட பைசா கிடைத்ததென்றால் உடனேயே நாங்களோ சொர்க்கத்தில் இருக்கின்றோம் என்று நினைத்து கொள்கின்றார்கள் சுகதாமத்தை முற்றிலுமே அறியாமல் உள்ளார்கள் ஏனென்றால் அனைவருமே கல்புத்தியாக இருக்கின்றோம் இப்போது அவர்களை தங்க புத்தியாக ஆக்குவதற்கு ஏழு நாள் பட்டியில் அமர்த்திவிட வேண்டும் ஏனென்றால் தூய்மையற்றவர்கள் இந்த ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியாது தூய்மை இல்லாதவர்களை இங்கே அமர வைக்க முடியாது இங்கே பாவனமானவர்கள் அதாவது தூய்மையானவர்கள்தான் இரும் பதீதமானவர்களை அனுமதிப்பதில்லை நாம் இப்போது இந்த ஞானத்தை புருஷோத்தம யுகத்தில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பாபா தான் நம்மை இதுபோல தூய்மையானவர்களாக புருஷோத்தமர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் அதனால்தான் இதனை புருஷோத்தம சங்கமயுகம் என்று இப்போது கூறுகின்றோம் இது உண்மையான சத்திய நாராயணரின் கதையாகும் சத்தியமான தந்தை நம்மை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குவதற்காக இந்த ராஜயோகத்தை நமக்கு கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஞானம் ஒரே ஒரு தந்தையிடம் மட்டுமே இருக்கின்றது அவருக்குத்தான் ஞான கடல் என்று கூறப்படுகிறது சாந்தியின் கடல் என்று அந்த இறைவனுக்குத்தான் கூறப்படுகின்றது தூய்மையின் கடல் இது அந்த ஒருவரின் மகிமை மட்டுமே ஆகும் வேறு யாருக்குமே இந்த மகிமை இருக்கவே முடியாது தேவதைகளின் மகிமை தனிமையானதாகும் பரமபிதா பரமாத்மா சிவனின் மகிமை தனிமையாகும் தனியானதாகும் நம்முடைய தந்தை ஒரே ஒரு பரமாத்மா ஆவார் கிருஷ்ணரை தந்தை என்று கூற மாட்டார்கள் இப்போது பகவான் என்பவர் யார் இப்போது கூட பாரதவாசி மனிதர்களுக்கு தெரியாது கிருஷ்ண பகவானு கிருஷ்ண பகவானு என்று கூறிவிடுகிறார்கள் அவரோ முழுமையாக எண்பத்தி நான்கு பிறவிகளை கிருஷ்ணருடைய ஆத்மா எடுக்கின்றது அவர் ஆரம்பத்தில் சூரிய வம்சத்தினராகவும் பிறகு சந்திர வம்சத்தினராகவும் பின் அவர்களே வைசிய வம்சத்தில் மனிதர்கள் இப்படி மாறி மாறி நாம் பிறவி எடுத்து வந்தோம் என்பது யாருக்குமே புரியாமல் இருக்கின்றார்கள் நாம் தான் ஆத்மாவாக இருக்கின்றோம் நாமே பரமாத்மா என்று அனைவரும் கூறி தவறாக கூறிவிட்டார்கள் எவ்வளவு தவறாகும் இந்த பாரதத்தின் ஏறும் கலை மற்றும் இறங்கும் கலை எவ்வாறு நமக்கு புரிய வைக்கப்படுகின்றது என்பதை இப்போது நாம் புரிந்து கொண்டு அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் இதுவே ஞானம் யோகம் இதுவே ஞானம் ராஜயோக கல்வியாகும் இவை எல்லாமே அதாவது மனிதர்கள் அனைவருமே பக்தி செய்கின்றார்கள் சக்தி யுகத்தில் எல்லோரும் தூய்மையாக பாவனமாக இருந்தார்கள் ராஜா ராணியின் ராஜ்யம்தான் சக்தி யுகத்திலே நடந்து கொண்டிருந்தது அங்கு எந்த மந்திரியும் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அங்கு ராஜா ராணிக்கு சுயம் அவர்களுக்கே ராஜா ராஜாராணிக்கு அனைத்தும் அறிந்தவர்களாக இருப்பார்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறப்பட்டு இருப்பார்கள் அவர்களிடம் நிறைய அறிவு இருக்கும் லட்சுமி நாராயணருக்கு யாரிடமிருந்தும் ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இருக்காது அங்கு மந்திரிகள் யாருமே இருப்பதில்லை பாரதம் போன்ற தூய்மையான தேசம் எதுவுமே அப்போது இருந்ததில்லை மகான் பவித்திர தேசமாக இந்த பாரத நாடு இருந்தது அதற்குத்தான் பெயர் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது இப்போது இருப்பது இந்த பழைய உலகம் நரகமாகும் நரகத்தை நரகத்தை பிறகு சொர்க்கமாக தந்தைதான் வந்து ஆக்குகின்றார் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான நம்முடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் தாரணைகளைப் பற்றி இப்போது நாம் பார்ப்போம் முதலாவதாக ஒரே ஒரு தந்தையின் நல்வழிப்படி நாம் நடந்து இந்த மனிதரிலிருந்து தேவதையாக ஆக வேண்டும் இந்த இனிமையான சங்கமயுகத்தில் சுயம் தங்களை புருஷோத்தமர்களாக தங்க புத்தியுள்ளவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாம் இந்த ஏழு நாட்கள் பட்டியலே அமர்ந்து நாம் தூய்மையான புத்தியை பாவன புத்தியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் சத்தியமான தந்தையிடம் சத்திய நாராயணரின் உண்மையான கதையை கேட்டு நாம் இந்த நரனிலிருந்து நாராயணராக வேண்டும் வரதானம் ஃபரிஸ்தா தன்மையின் அதாவது தேவதா தர் தன்மையின் ஸ்திதி மூலம் நாம் தந்தையின் அன்புக்கு கைமாறு கொடுக்கக்கூடிய சமாதான சொரூபம் ஆக வேண்டும் ஃபரிஸ்தா தன்மையின் நிலையில் நிலைத்திருப்பதென்பதே தந்தையின் அன்பிற்கான ரிட்டர்ன் ஆகும் நம்முடைய தந்தை நமக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார் நம்மை சமாதான சொரூபம் ஆக்கிவிடுகின்றார் சமாதான சொரூபம் ஆகுவதால் தன்னுடைய மற்றும் பிற ஆத்மாக்களுடைய பிரச்சனைகள் தானாகவே முடிவடைந்துவிடும் எனவே இப்போது நாம் அத்தகைய தூய்மையான சேவையை செய்வதற்காக நாம் இந்த ஞானத்தை கற்க வேண்டும் இப்போது தந்தைக்குச் சமமாக நாம் அனைத்து ஞானங்களையும் கற்றுக்கொண்டு சேவை செய்ய வேண்டும் தனது பரிஸ்தார் ரூபத்தின் மூலமாக ஆத்மாக்களாகிய நாம் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கற்பிக்க வேண்டும் ஆத்மாக்கள் கூடாது அனைத்து ஆத்மாக்களுடைய கவலைகளை நாம் போக்க வேண்டும் சுலோகன் வீணானவற்றை பொருட்படுத்தாதவர்களாக ஆகவேண்டும் மரியாதைகளை அல்ல ஓம் சாந்தி